தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை நித்தி செய்யும் பூரிவோ. மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண் பழி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசியான ஆன்மாக்களுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகின்றனர். பார சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உமை பின்பற்றவும் பிற சுமை நீக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிய ஆன்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு முதல் முறையாக தரையில் விழுகின்றார். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் விழும்போது எழவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும்,
நீங்கள் அனைத்தையும் காத்தருளும். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, மீ ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். இயேசு வழியில் அவருடைய தாயை சந்திக்கின்றார். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரைப்படி நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, மீ ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றாலும் அச்சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை சுமக்க சீரேனே ஊராகிய சீமோன் உதவி செய்கின்றார். சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிற துயர் துடைக்கவும் தேவையில் நல்ல சமாரியனாக செயல்படவும் அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, மீ ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வீரப்பெண் வெரோனிகா துடைக்கின்றாள். வெரோனிகாவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, மீ ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் துன்பத் துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்தாலும் எழுந்து நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருள்,
இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு அழுகின்ற எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டும் ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் தடைகள், எதிர்ப்புகள், இக்கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து வீரத்துடன் நடை போட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டும் ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகின்றனர். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும் உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். பதினொன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீய எண்ணங்கள், பொறாமை, சுயநலம், பழி வாங்குதல் போன்ற ஆணிகளை எடுத்தறிந்து புண் ஆற்றும் மருந்தாக செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன்.
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். பனிரெண்டாம் நிலை. திவ்ய இயேசுவை மெய் ஆராதித்து வணங்கி மக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். சிலுவையில் மரித்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நன்மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். பதிமூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவை மெய் ஆராதித்து வணங்கி மக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்னை மரியின் மடியில் இயேசுவின் உடல் கிடத்தப்படுகின்றது. தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் முதிர்ந்த வயதிலே மிகுந்த பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். பதினான்காம் நிலை. திவ்ய இயேசுவை மெய் ஆராதித்து வணங்கி மக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. கல்லறையில் அடக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபத்தையும் புதைத்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும், நமது பங்கின் கருத்துகளுக்காகவும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும். புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை நாம் பாடி, நாம் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீ. எத்தனை வழிகளில் உமதன்பை மை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே.
பக்தியோடு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினை உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய் துணர்ந்து மகிழ அருள்வீராகு. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. சகோதரி அகஸ்தியம்மாவுடைய ஆன்மீக பாட்டிக்காக எஃப்ஜே அருள் சகோதரிகள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு அகில உலகம் எங்கும் கொரோனா வைரஸ் வியாதியால் உயிரிழந்த அனைவருடைய ஆன்மீக பாட்டிக்காக பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். Thank you.
உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அவள் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நன்மைகள் செய்கிற ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிற நாள் இந்த நாள். இறைவன் நம் எல்லோருக்குமே வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை வாழ எத்தனையோ ஆபத்து விபத்துகள் நம்மை சுற்றி நடக்கிற பொழுது இந்த புதிய நாளை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிப்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நன்றி உணர்வோடு இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணமாக்குவோம். இன்று மிக சிறப்பானவத்தினை இந்த திருப்பலியானது இந்த ஆலயத்திலே என்னோடு இணைந்து நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் உங்கள் ஒவ்வொருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த ஒளிபரப்பை காணுகின்ற, கண்டு என்னோடு இணைந்து செபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவன் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி உங்களை அபரிமிதமாக ஆஸ்வதிக்க உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நான் ஜெபிக்கிறேன். உடல் உள்ள சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வரக்கூடிய நாட்களிலே இறைவன் நம்மை வழி நடத்த உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நான் ஜெபிக்கிறேன். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று நாம் மனம் மறந்துவோம். குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வின் அருமையை நாம் உணராமல் வாழ்ந்த தருணங்கள், ஆண்டவர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி சொல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறிய அத்தனை தருணங்களை நேர்த்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இரக்கமாயிரும்
கண்களை முடி ஜெபிப்போம். தபகாலத்தின் நான்காவது வாரத்திலே திங்கட்கிழமையாக இன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை எல்லாம் என்று அவரோடு நாம் பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் கேட்போம். இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உண்மையை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உமது உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவார்த்தை 17-21. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தையவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளங் குழந்தைகளை இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவர செய்தீர். சாவுக்குடியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை என்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளே, ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். இன்னொரு
கடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா. ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன்மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவே, ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக இருந்தார். கபர்நாவில் உள்ள அவர் அரசு அலுவலருடைய மகன் ஒருவன் ஊயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்து தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். அவரே இயேசு அவரிடம், நீ புறப்பட்டு போகவும் உன்னுடைய மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர் அவருக்கு எதிர்கொண்டே வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள்.
எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவளிடம் கேட்டார். அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இது யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருள் அடையாளம் இதுவே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய இதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி நிலவுமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தை ஒரே குரலில் சொல்வதாவது, துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை
வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையில் நீத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவுர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் நல்ல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். சிம்மரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
உலகம் யாவும் வேறுமாயே உனையான் பேரும் போது உலகம் யாவும் வேறுமாயே உனையான் பேரும் போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தரலும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து விளைந்த திருநீரே என்னை கழுவி அருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்கால உம்மை புகழ எனக்கு வர மருளும் ஆமேன் ஜெபிப்புமாக ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாபங்களை களைந்து விட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் வீராக நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையே முன்னா உலகமே பின்னா சிலுவையே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நமது திரு தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும் நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும் கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.